Hi friends, welcome back to my channel STICHING Junction. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போற போறது கையிலே இந்த மெஷின் எல்லாம் இல்லாம நம்ம கையிலே எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம ஒரு மாஸ்க் பண்ணலாம் போறதுல தள்ளி ஒரு மார்க் போட்டு இப்படி நான் ரவுண்டு போட்டிருக்கேன். நீ இந்த பீஸை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேவா? ரவுண்ட் ஷேப் கட் பண்ணும்போது நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி இங்கே இப்படி பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா? நம்ம டூ பீஸு மடக்கி வச்சப்போ ரெண்டு பீஸாக கிடச்சது இல்லைங்களா, அதனால் நம்ம அப்படி மடக்கி கட் பண்ணதுனால இங்கே பாருங்கள் ரெண்டு பீஸ் துணி கிடச்சிருக்கு. இதில் இனி இதே வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறமா இப்படி ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த மாதிரி மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கோடு போட்டது கட் பண்ணிட்டோம், அதே மாதிரி சேம் இங்கேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடணும், ஓகேவா? ஸ்டிச் இந்த ரெண்டு பீஸ்லாம் காமிச்சு இல்லையா, நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஃபோர் பீஸ் கிடச்சது, அதில் டூ பீஸ் இது இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நூல் ரெண்டாக கோத்துக்கணும், அதுக்கப்புறமா இங்கேருந்து இது உங்களுக்கு தெரியுது என்ன, இந்த ஸ்டிச் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டு எண்டிங் பண்ணிக்கணும். எண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இப்படி மெதுவாக தான் எழுதணும், இந்த மாதிரி சொருக்கெல்லாம் வரும் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும். செட் பண்ணிக்கணும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பீஸும் இதே மாதிரி பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும் பாருங்கள். இந்த ரெண்டு பீஸும் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரே கலரில் வேணாலும் மாஸ்க் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி டபுள் கலராக பண்ணால் என்ன யூஸ்னா, எப்போவுமே ஒரே கலர் போட்டு போகிறாங்க அவங்க ஆளுகளுக்கு நினைப்பாங்க இல்லையா ஆளுக, அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ப்ளூ கலர் சைடு திருப்பி போட்டுக்கலாம், அப்புறம் துவைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ரெட் கலர் போட்டுக்கலாம். அப்போ உங்கள்கிட்ட ரெண்டு மாஸ்க் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பீஸ், தெரியுதுங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இந்த பீஸையும் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரெண்டு நல்ல பக்கம் இருக்குது இல்லைங்களா, இப்படி வச்சுக்கணும், தெரியுதா? நல்ல பக்கம் ரெண்டும் இப்படி வச்சுட்டு நேராக இப்போ ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப காமிக்கிறேன். இங்கே எப்படிங்க ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே இருந்து ரெண்டு நல்ல பக்கத்தையும் இங்கே பார்த்தீங்களா, இங்கே போகிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த சென்டரில் கரெக்டாக சின்ன சின்னதாக குத்திடணும். ஓகேவா? இந்த அந்த மாதிரி இந்த எண்டுக்கு வந்துட்டு இல்லையா, இங்கேருந்து பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே திரும்பி இப்படி போங்க. இதே மாதிரி போயிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் இடம் விடணும் இங்கே. எதுக்குன்னா நம்ம இந்த மாஸ்க்கை வந்து திருப்புறதுக்காக. அது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எலாஸ்டிக் நம்மளுக்கு தேவை எவ்வளோன்னா 7 இன்ச். அது வந்து கரெக்டாக 7 இன்ச் தேவை. அது மாதிரி 2 பீஸ் தேவை நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணால், இந்த மாதிரி மடக்கிட்டோம்னா, இந்த மாதிரி மடக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு 7 இன்ச் வரும். கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு 7 இன்ச் 2 டேப் கிடைக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணால் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. நம்ம இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி வந்தோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு வந்ததுமே கொஞ்சம் நிறுத்திக்கணும். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த கேப் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் நல்லா. ஓகேவா? இப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இப்படி குத்தி குத்தி எடுத்துக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா, இல்லாட்டி எலாஸ்டிக் வந்துட்டு கலண்டுட்டு வந்துடும். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 5-6 டைம் நீங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான், அப்படியே நம்ம இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ மேலே இப்படி குத்தி எடுத்துட்டு அப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே வரைக்கும் கொண்டு போயிடும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாட் போட்டுக்கோங்க. இங்கே நாட் போட்டுருங்க. இங்கே கொஞ்சம் கேப் தேவை. அதுக்கப்புறமா நம்ம இங்கேயுமே எலாஸ்டிக் வைக்கணும். இங்கே கேப் விட்டுருக்கு பாருங்கள், அங்கேயுமே. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அந்த இந்த கேப்பு பாருங்கள் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இங்கே வந்துட்டு எலாஸ்டிக் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு உள்ளே போட்டுருங்க. அப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்களோ சேம் தான். இங்கே அப்படியே நாட் போட்டுருந்தோம் நீங்கள் லாஸ்டில். இப்படி கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கேப்பு விட்டோம் இல்லைங்களா, அதிலிருந்து இந்த துணி அப்படியே திருப்பணும். திருப்பிட்டு நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். அந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி திருப்பினோம்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ அது தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம அதே மடங்கிக்கும், அதை இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க, காமிக்கிறேன் நான். இதை இங்கேருந்து காமிக்கிறேன். இங்கேருந்து நமக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதா? இங்கேருந்து அப்புறம் நம்ம இங்கே ஃபுல்லுமே இங்கே எல்லாமே ஸ்டிச் போடணும். இதை எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த கேப்பெல்லாம் பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு கேப்பை. இனி இங்கே ஒரு லாஸ்ட்டு எண்டிங் இருக்குது. இங்கே நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதே நூல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி நம்ம இனி ஃபுல்லாக இங்கே எல்லாமே ஸ்டிச் பண்ணி இங்கே கொண்டு வந்து எண்டு பண்ணுறோம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உடனே நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், தெரியுதுங்களா? இங்கே தான் நம்ம எண்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இங்கே வந்துட்டோம். நம்ம மாஸ்க்கு இப்போது இங்கே ஒரு நாட் போட்டு என்
எடுத்து தெரியுதுங்களா ரெண்டு பக்கம் ரெண்டு கலர். ஒரு நாளைக்கு இந்த சைடு போட்டுக்கலாம், துவைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இந்த சைடு போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இது மாதிரி நீங்களும் மாஸ்க் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஒரு ஜாக்கெட் பிட்டு இருந்துச்சுனாலே போதும், பனியன் கிளாத்து வேஸ்ட் இருந்துச்சுனாலும் கூட நம்ம பண்ணலாம் இதே மாதிரி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ ஜங்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் பண்ணி பாருங்கள். நல்ல ஒர்த்ஃபுல் ஆல்சோ இது, ஏன்னா இது துவைச்சி துவைச்சி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எவ்வளோ நாள் வேணால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது காட்டனும் நம்மளுக்கு நல்லது ரொம்ப. அதனால் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.